ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசிகாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். கொழக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கேன், 3/4 ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், தண்ணியை நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை மாவில் ஊற்றி இப்போ செய்ய போகிறோம். இப்போ மாவு பிசைகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொதிக்கிற தண்ணி தட்டில் உருட்டும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி உருட்டுங்க, அப்போ தான் வந்து இதில் ஒட்டாமல் வரும் கொழக்கட்டை. இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இட்லி குப்பையில் தண்ணி காஞ்சிட்ருக்கு, இப்போ கொழக்கட்டையை வச்சாச்சு. இப்போ வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்.